ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உலகம் தமிழ் நியூஸ் சேனல் இன்றும் ஒரு சில செய்திகள் வெளியாகியிருக்கின்றன சவுதி அரேபியாவிலிருந்து முதல் செய்தியை பார்க்கலாம் முன் அனுமதி பெறாமல் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளலாம் ரியாத்தில் பனோரமா ஹாலில் கிங் சவுத் யூனிவர்சிட்டி ஏற்பாடு செய்திருக்கும் தடுப்பூசி மையத்தில் எந்தவித முன் அறிவித்தலும் இல்லாமல் நேரடியாக சென்று தடுப்பூசி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் முன் அனுமதி எதுவுமே தேவையில்லை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய உங்களது இக்காம மற்றும் தவக்கள்னா இருக்க வேண்டும் தினமும் இரண்டாயிரம் நபருக்கு தடுப்பூசி போடப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை இயங்கும் காலை எட்டு மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை தடுப்பூசி போடப்படும் என்று கூறப்படுகிறது ஸோ இதுவரைக்கும் நீங்கள் தடுப்பூசி போடாதவங்க ரியாத்தில் இருந்தால் முன் அனுமதி பெறாமலேயே நீங்கள் நேரடியாக பனோரமா ஹாலில் பைத்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் என்று அந்த செய்தி சொல்கிறது மற்றும் செய்தி சவுதி அரேபியாவிற்கு வரும் பயணிகள் மூவாயிரம் சவுதி ரியால்களும் அல்லது எண்ணூறு டாலருக்கு குறைவாக கொண்டு வரும் புதிய தனிநபர் பொருட்களுக்கு சுங்க வரி செலுத்த வேண்டியதில்லை என்று சவுதி சுங்கத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது குவைட்டிலிருந்து ஒரு சில செய்திகள் இருக்கின்றன குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் இரண்டு நாள் பயணமாக நேற்று டெல்லி சென்றடைந்தார் சிறப்பான வரவேற்பு விமான நிலையத்தில் அளிக்கப்பட்டது குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சரும் மற்றும் நாட்டின் உள்துறை விவகாரங்களுக்கான அமைச்சருமான டாக்டர் அகமது நாசர் அல் முகமது அல் சஃபா நேற்று இரண்டு நாள் பயணமாக இந்தியா சென்றடைந்தார் டெல்லி விமான நிலையத்தில் அமைச்சர் மற்றும் உடன் சென்ற குவைத் அதிகாரிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அமைச்சர் சஃபா அவர்கள் இன்று வியாழக்கிழமை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திப்பார் எனவும் இரு நாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது